சாந்தி கூத்து கதகளிக்கு மூலம். கொட்டு ஆட்டு பாட்டு மூன்றிலும் விற்பன்னனாக இருப்பவன்தான் நிருத்தாச்சாரியன் எனப்படுவான். இப்படி ராஜராஜன் அப்பாயின்ட் பண்ணின 4 பேரில் ஒருத்தனுக்கு திருவள்ளரை சாக்கை என்று பெயர். இவன் மறைக்காடன், அதாவது வேதாரண்யத்தை சேர்ந்தவன். பாக்கி 3 பேரில் இருவர் ஒற்றியூரான் எனப்படுகிறார்கள், அதாவது தஞ்சாவூருக்கு 200 மைல் தள்ளி தொண்டை மண்டலத்தில் நம் மெட்ராஸை சேர்ந்தாற்போல் இருக்கிற திருவொற்றியூர்காரர்கள். ஷாக்கை என்ற பெயரையும் ஒற்றியூர் சமாச்சாரத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் உண்டு. திருவொற்றியூரில் 13 நூற்றாண்டைச் சேர்ந்த மண்டபம் ஒன்று இருக்கிறது. அதிலே டான்ஸ் ஆடுகிற புருஷன் ஒருத்தனின் சிற்பம் இருக்கிறது. அவனுடைய டிரெஸ்ஸை பார்த்தால் ஆச்சரியமாய் இருக்கிறது. இந்த காலத்தில் மலையாள கதகளிக்காரர்கள் தலையில் பெரிசாக ஒரு தினசு சும்மாடு வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அதே மாதிரி இவன் வைத்து கொண்டிருக்கிறான். கதகளிக்காரன் கையில் பிடித்து கொண்டிருக்கும் கத்தி மாதிரியே இவன் கையிலும் இருக்கிறது. தமிழ் அறிஞர்களிடம் இதை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டதில் கதகளிக்கு ஜன்ம பூமி தமிழ் தேசம்தான் என்று எனக்கு தீர்மானம் ஏற்பட்டிருக்கிறது. பூர்வத்தில் மலையாளம் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியான சேர நாடாகத்தான் இருந்தது. தமிழ்நாட்டின் கதகளி பிற்காலத்தில் அங்கே மாத்திரம் தங்கிவிட்டிருக்கிறது. கதகளி என்பது கதை களி என்ற 2 வார்த்தைகளின் கூட்டு. கதை என்றால் கதைதான். களி என்பது டான்ஸ் ஆகிய கூத்துக்கே தமிழில் வழங்கிய இன்னொரு பெயர். கூத்தனான நடராஜாவின் ஃபேவரட் நைவேத்தியத்துக்கு இதனால்தான் களி, திருவாதிரை களி என்றே பெயர் வைத்து விட்டார் போல் இருக்கிறது. ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத தனி பாடல்களுக்கு டான்ஸ் என்றில்லாமல் ஒரே பெரிய கதையை நாட்டியத்வாரா விளக்கி ஆடுகிற டான்ஸ் டிராமா என்பதே கதகளி என்பதன் அர்த்தம். கதகளிக்காரனின் டர்பன், தோடு, மூஞ்சியில் அவன் அப்பிக்கொள்கிற கலர் பூச்சு இதுகளோடு அவன் மாதிரியே கத்தியை பிடித்து கொண்டு ஆடுகிற டான்ஸ் தமிழ்நாட்டில் ஆதியிலேயே இருந்திருக்கிறது. உக்ரகாளியோடு ஈஸ்வரன் நாட்டிய போட்டி நடத்தி ஊர்துவ தாண்டவம் செய்து அவளை அபஜயப்படுத்தி அவளுடைய உக்ரத்தை சாந்தமாக்கினதை பண்டைய தமிழ் நூலில் சாந்தி கூத்து என்று சொல்லியிருக்கிறது. அதுதான் கதகளிக்கு மூலம். வாசிகை பூண்டு மணித்தோடணி அணிந்து பூசிய சுண்ணம் முகத்தெழுதி தேசுடனே ஏந்து சுடர்வாள் பிடித்திட்டு ஈசனுக்கும் காளிக்கும் சாந்தி கூத்தாரத்தகும். வாசிகை என்பது டர்பன், முகத்து பூசிய சுண்ணம் என்பது மூஞ்சியில் அப்பிக்கொள்கிற கலர் பூச்சு. மலையாள நம்பூதிரி வம்சத்தில் அவதரித்த ஸ்ரீ சங்கர பகவத்பாதாளுக்கு திருவொற்றியூருடன் நெருங்கின சம்பந்தம் உண்டு. அங்கே திரிபுர சுந்தரிக்கு யந்திர ஸ்தாபனம் செய்திருக்கிறார். இன்றைக்கும் அம்மன் கோவில் அர்ச்சகர்களாக நம்பூதிரிகளே இருக்கிறார்கள். இப்போது மலையாளத்தில் மட்டும் தங்கிவிட்ட கதகளி 1000 வருஷம் முந்தி ராஜராஜன் நாளில் தமிழ்நாட்டுக்குள்ளேயே மற்ற இடங்களை விட திருவொற்றியூரில் ரொம்ப பொலிவோடு இருந்திருக்கிறது. சாந்தி கூத்து என்றது காளியை சாந்தப்படுத்தினது மட்டுமில்லை, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் செய்கிறேன்.